ஐயா எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பத்தமட புத்தப்பா. நான் தான் கிருஷ்ணப்பேட்டை கிட்டப்பா. எல்லாம் கிட்டினாம்பேட்டை. இது பாலச்சந்திர சின்ன தெரியல 9வது வாரம். மொத வாரம் மொத கதையை பார்க்காதவங்களுக்கெல்லாம் நாம யாருங்கிறது தெரியாது இல்ல. கொஞ்சம் பேர் ஊழிக்கிறாங்க பார். நம்மளை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுவோம் போல. ஐயா நாங்கள் பாலச்சந்திர தோஸ்துங்க. அவர் ரூம்ல அலமாரியில் இருக்கிற தலையாட்டி பொம்மைங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து எங்க மேல தெளிச்சு விட்டாரு. பொசுக்குன்னு எங்களுக்கு உயிர் வந்துருச்சு. என்னத்துக்கு அவர் சொல்றதுக்குலாம் தலையாட்டவா? அதான் இல்ல, அப்பப்போ எங்ககிட்ட ஐடியா கேட்பாரு, இன்னா மாதிரி கதை எடுக்கிறதுன்னு. எட்ட கதையை போட்டு காட்டுவாரு, நல்லாக்கு தான் கேட்பாரு. நாங்கள் முத பிஞ்சு ஆடியன்ஸ், லோ கிளாஸ், நல்லா ரசிப்போம், ஊடால ஊடால கமெண்ட் அடிப்போம். பார்க்குற சில ஹை கிளாஸ்காரங்களுக்கு புரியாத விஷயங்களை எடுத்து விளக்கமாக சொல்லுவோம். இலை 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 ஐயா இவன் ரொம்ப ஓவராக கப்சா விடுவான் ஐயா. அதான் அப்பப்போ அவர்கிட்ட நங்கு நங்குன்னு தலையில் குட்டு வாங்குவான். இலை பாலச்சந்திர தோளில் உட்காந்துக்கிட்டே செவியை கடிச்சேன்னு என்ன அர்த்தம்? கோட்டி கழுத ஐயா. இந்த வார கதையை பார்ப்போமா? படம் ரொம்ப நல்லா கிரிப்பாவே போகுது தம்பி, நல்லா பண்ணிருக்கே. நீங்க ரிலீஸ் பண்ண படங்களே இதான் சூப்பர் ஹிட். கவலையை விடுங்க. பாட்டெல்லாம் எப்படி? பிரமாதம். ஃபைட் எப்படி? ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. கிளைமாக்ஸ் சூப்பர் ஹிட். அப்ப சில்வர் ஜூப்ளி ஓடும்னு சொல்லுங்க. ஜூப்ளியா? அதுக்கு மேலேயே ஓடும். என் தியேட்டர் ஷேர் மட்டும் 5 லட்சம் தாரேன். உங்க பழைய லாஸ் எல்லாம் இந்த ஒரு படத்துல சரி கட்டி போடலாம். அந்த கடவுளே கடவுளே ஓடிட்டு இருக்கு, பாக்கலாமா? அதுக்கு பார்க்கலாம் அதுக்கு பார்க்கலாம் அதுக்கு பார்க்கலாம்
அப்பா போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு. கவுளே கவுளே கவுளே, நீ என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஏதோ எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி ஊர் எல்லாம் டமார் அடிச்சிட்டு இருக்க. ஏதோ பார்த்துட்டு கவனம் போக வேண்டியது தானே. பொண்ணு நானே சும்மா இருக்கேன். ஓ, நீங்க சும்மா இருந்தா நாங்களும் சும்மா இருக்கணுமா? கவுளே கவுளே கவுளே, ஏயா சத்தம் போடுற? நீ என்ன பார்த்துட்டல? முழுசா பார்த்துட்டீங்க? முழுசா பார்த்துட்டல? தம்மா துடுத்து போய் கிடையாதுங்க. சத்தம் போடாதியா? அப்ப நீ தான் என் புருஷன். என்னது? நீ தான் என்ன கட்டுக்கணும். அமர்த்திட்டாக இப்ப வாழ. ஹலோ ராமி, நீங்க யாரு? நான் தான் பேசுறேன். நான் தான் பேர சொல்லியா? ஏய், நான் தான் பேசுறேன். அம்மா இருக்காங்களா இல்லையா? முண்டா முண்டா. என்ன சொல்ற? முண்டாமா? நீ யார? சோமாரி. ஏய், நான் தான் ஐயா பேசுறேன். ஏன் வயசு புரியல உனக்கு? முதல்ல ஒரு சீட்டை கிழக்கி சொல்றேன். அம்மா கூப்பிடு. மரமண்ட மரமண்ட. இந்த அர்ச்சனையை முதல்லயே பண்ணிருந்தா நீங்க தான் வேலைக்காரிக்கு புரிஞ்சிருக்கும். எதையே தின்னுகிட்டே பேசினா உங்க குரல் அவளுக்கு எப்படி புரியும்? அம்மா என்ன மன்னிச்சிருக்குமா? ஐயாவ நான் கண்டபடி திட்டு பேசிட்டமா? அப்படி ஒண்ணு நீ தப்பா பேசல. சோமாரின்னு சொன்ன அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய திட்டா? அவரு கொஞ்சம் சோம்பேறிதான். நீங்க சொல்லுங்க. டாடா எஸ்டேட் காரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, புதுசு இன்னைக்கு டெலிவரி எடுத்துட்டேன். அப்படிங்களா? ஐயோ, உடனே பாக்கலாங்களா? அதை வீட்டுக்கு எடுத்துறதுக்கு முன்னே உங்களுக்கு சொல்லணும்னா நான் போன் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்க? அது எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன்ல. கோயில இருந்து தான். அபிஷேக தேட்ட ஐயட்ட கொடுத்துருக்கேன். அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப ட்ரஸ்டி ரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இருக்காத எனக்கு சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல கோயிலுக்கு. புருஷன் கொஞ்சம் ஜாதியா போய் அர்ச்சனை பண்ணிருக்கலாம்ல. மல்லிகா, இன்னொரு வாட்டி அர்ச்சனை பண்ணா போச்சு. ரெண்டாவது தடவை ரெண்டு தடவை எதா இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு வேணுமே. என்ன சொல்ற நீ? அது தியேட்டர்ல நேரம் ஆயிடுச்சு, அதான் நேரம் கோயிலுக்கு வந்துட்டேன். பலச்சத்தம் பலச்சத்தம். சரி சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. அந்த டாடா உடனே பாக்கணும் எனக்கு. சின்ன வீட்டு பேர தியேட்டருக்கு வச்சிட்டானே. சின்ன தியேட்டரா கட்டுங்க. சின்ன தியேட்டருக்கு சின்ன வீட்டு பேர் வச்சா எந்த ராஸ்கல் என்ன சொல்றது? ராஸ்கல்? என் பசங்க தான். வயசு வந்து பசங்க இருக்காங்களே, அவங்க ஒத்துக்கணுங்களா? எப்ப எதை கேட்டாலும் இதையே சொல்லி என் வாய அடைச்சிருங்க. இந்த பாரு ரோஜா, நீ அழாத. நான் வந்து ரெண்டு சின்ன தியேட்டரா கட்டிடுறேன். காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கட்டுமே. ஒரு தியேட்டருக்கு பேரு ரோபோ, இன்னொரு தியேட்டருக்கு பேரு ஜானி. இப்ப படி முதல் எழுத்த மேலிருந்து கீழ். என்ன ரோஜா? ஒரு ராஸ்கல் வாயை திறந்து பேச முடியாது. என்ன இருந்தா ரோஜா மாதிரி அழகாகுமா மல்லிகை? மரமண்ட மரமண்ட. எலெக்ஷன்ல நிக்க போறேன், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. அப்புறம் நான் வச்சதுதானே சட்டம். நானும் சொல்லாதீங்க, நாம வச்சதே சட்டம்னு சொல்லுங்க. நாம இல்ல, நீ வச்சதுதான் சட்டம். போதுமா? மரபட்ட மரபட்ட. குளிப்பாட்டுறான் குளிப்பாட்டுறான். நீங்க ஆட்சிக்கு வரபடி வாங்க. எத்தனை நாளைக்கு வாடகை வீட்லயே இருக்கிறது? அந்த மந்தவெளி வீட்டை எப்பொழுது விக்க போறீங்க? மந்தவெளி வீடா?
மொத்த வந்தபடியும் உனக்கு தான் எழுதி வைக்க போறேன். ஆட்சி கைக்கு வரட்டும். என்ன தெரியும் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? குடிச்சிட்டு கோயிலுக்கு போனீங்களா இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்து குடிச்சீங்களா? ஏதாவது உளறாத. வாசன் அடிக்குதே. இது நேத்து குடிச்சது. இந்த பாரு, நீ கார் நம்பர் நோட் பண்ணியா? உன் ஃபேவரட் நம்பர் 2225. அது இருக்கட்டும். அந்த ரோஜா வீட்டுக்கு தானே போயிட்டு வர்றீங்க? மரமண்டை மரமண்டை, ஏதாவது உளறாத நீ. அந்த சிறுக்கிக்கு போன் போட்டு கேக்குறேன். இந்த பாரு, நான் சொன்னதை கேட்கணும். மல்லிகை மல்லிகை தான். வாசனை மல்லிகை மாதிரி ஆகுமா ரோஜா? ரோஜா என்ன ரோஜா? உங்க வாயால ரோஜான்னு சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்லணுங்க? எருக்கம்பு. சரி, எருக்கம்பு போதுமா? எருக்கம்பு பாத்து வா மரமண்டை. நீங்க பாத்து போங்க. அப்பா. என்னடா? ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலு நாள் வெளியூர் போறேன். ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும் செலவுக்கு. 1000 ரூபாயா? இந்த சித்தி வரா கேட்டுக்க. 1000 ரூபாயா? அதெல்லாம் தர முடியாது. அதுவும் சரிதான். ஏன்டா காசை கறியாக்குறேன்? அவன் சம்பாரிச்சானா அவனுக்கு தெரியும். தியேட்டர்ல போய் உட்காரு. யாரு எதிர திருறா எங்க திருறான்னு பாரு. அப்ப என்னப்பா? என்னடா என்னப்பா சித்தி சொல்றது? சரிதானே, நேரா தியேட்டருக்கு போ. அங்க யாரு பிளாக்ல டிக்கெட் வைக்கலாம் நமக்கு கமிஷன் கொடுக்காம அப்படின்னு போய் பாரு. ஏதாவது உபகாரமா பண்ணுடா. நான் ஒண்ணு பண்றேன். நானே நம்ம தியேட்டர் முன்னால பிளாக்ல டிக்கெட் வைக்கிறேன். உங்க மானம் போற மாதிரி. என்ன சொல்றேன் பாத்தீங்களா உங்க தோற? ஆமா, நீங்க எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதுன்னா எனக்கு அதான் ஒரே வழி. டேய் சித்தி, எழுத்தா பேசுற, பல்ல உடைச்சிருவேன். என் வயித்துல பிறந்தவன் இப்படி எல்லாம் பேசுவானா? அவனும் பேசுறான். எல்லாம் ஒரே குட்டையில உருண மட்டைங்க, மர மண்டைங்க. அம்மா அம்மா அம்மா, மம்மி மம்மி. என்னடா என்ன வேணுங்கிற மனவாளா? ஏம்மா, என்கிட்ட இருந்து பைக் பழசா போச்சு. நீ தான் அப்பாட்ட சொல்லி எப்படியாவது ஒரு மாருதி கார் சாங்ஷன் பண்ணணும். உங்க அப்பா நல்ல மூட்ல இருக்கும் போது பணம் கேட்டு வாங்கி தரேன். ஆமா, அவர் எப்ப நல்ல மூட்ல இருந்தப்பமா? உங்க அப்பா ரூம்ல இருந்து என்ன பாட்டு சத்தம் வருது பாத்தியா? நல்லா ரொமான்டிக்கா தான் இருக்கு. நல்ல மூட்ல இருக்காரு, போய் கேளு போ. இது ஒரு புதுமுறை, இதில் என்ன வரைமுறை? வருகிற தலைமுறை வணங்கட்டும் இருவரை. கம்பன் எங்கு போனான் செல்லி என்ன நான் நம்மை பாடாமல்? கம்பன் எங்கு போனான் செல்லி என்ன நான் நம்மை பாடாமல்? இந்த பாரு, சொன்னா கேட்கணும். என் ராசாத்தி இல்ல மரபண்ட மரபண்ட ஒட்டியானலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் இப்போ. ஆ, இந்த பாரு, மத்தியானம் நான் அங்கே வரேன், அப்போ பேசிக்கலாம் விவரமா. பாத்தியா பாத்தியா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்ன இருந்தாலும் ரோசா ரோசா தான். மல்லிகையெல்லாம் முன்னாடி நிற்க முடியுமா? படம் எத்தனை வரையில் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆப்ரேட்டர் கேட்டு சொல்லண்டா மரமண்டை. நீ எப்படா வந்த? இன்டர்வல்ல வந்தேன். மணவாளா, என்னடா பண்ண சொல்ற? என்ன அந்த எருக்கம்பு வலையில விழுந்துட்டாரு, இப்ப மாட்டிக்கிட்டாரு. பெரிய எருக்கம்பு. உங்ககிட்ட ரோஜாலாம் மல்லி மாதிரி வருமாங்கிறாரு, அவகிட்ட ரோஜா ரோஜாதான், மல்லி அதுகிட்ட வருமாங்கிறாரு. சினிமா டைலாக் பேசுறாருமா? அப்படியா சொன்னாரு? அந்த கருமத்தை என் காதால கேட்டேன். அட பாவி மனுஷா, அவரை வெட்டினா என்ன? நீ விதவையாயிடுவேன். அட பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா மரமண்டை 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 அவருது. என்னடா சொல்ற? அந்த வார்த்தை அவருதுமா. இங்க மல்லி மல்லிங்கிறாரு, அங்க ரோஜா ரோஜாங்கிறாரு. என்ன ரிட்டனாக்கு பாருமா அவருக்கு? ரெண்டு சம்சாரம்னாலே புருஷங்களுக்கு ரிட்டனாக்கு தான். ஐயோ, நீயும் சினிமா டைலாக்காவே பேசுற. நம்ம அப்பா சரியில்லைம்மா. சரியில்லை, அதனால தானே எனக்கு அவர்கிட்ட ஒரு அதான் ஒரு பாசமே வரமாட்டேங்குது. துரை, நம்ம வீட்டு அசிங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிய வேணும்னு தான் உன்னை மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். இல்லனா மட்டும் அப்பாவோட போஸ் தெரியாதாக்கும். அப்பா புது கார் வாங்கிட்டாரமே, டாடா எஸ்டேட். ஆமாக்கா, எல்லாம் அந்த சித்தி மல்லிகாவோட துணை துணைப்பா இருக்கும்.
சித்தி மல்லிகாவோ இல்ல சக்கலத்தி ரோஜாவோ, நீயே சொல்லுடா துரை. எங்க வீட்டுக்காரன் அவருக்கு மாப்பிள்ள தானே, ஒரு செகண்ட் காராவது வாங்கி கொடுக்கூடாத மாப்பிளைக்கு. மல்லிகா சித்தி விட்டுருவாளா அப்படி? அப்பாவுக்கு நான் கல்யாண செலவு கூட வைக்கல, லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நம்மளை இப்படி அனாதியா விட்டு வச்சிருப்பாங்களா? இல்ல நான் தான் இப்படி வாடகை வீட்டுல இருப்பேனா? என்ன பண்றது, நீ நானும் மூத்த சம்சாரத்தோட பசங்க. Bloody shit. என்ன பாரு, நானும் அவரோட பையன் தானே, போட்டுக்க நாலு நல்ல சட்டை இருக்கா? எல்லாத்துக்கும் சித்தி கிட்ட போய் கை கட்டி நிக்க வேண்டியிருக்கு. அதான் தோர, நம்ம அப்பான்னு அவர் மேல பாசமே வரமாட்டேங்குது. பாசமாவது பாயாசமாவது, அவரை பார்த்தாவே எனக்கு பாயசனா இருக்கு, வெறுப்பா இருக்கு. அந்த மந்தவெளி வீடு என்னாச்சுங்க? என்னங்க அந்த மந்தவெளி வீடு என்னாச்சு? மந்தவெளி வீடா? அதுக்கு ஒண்ணு ஆகல, அங்கேயே தான் இருக்கு. உன் அண்ணன் ராஜமாணிக்கம் பண்ற அக்கிரமம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படி என்ன பண்ணிட்டான்? ஒரே தில்லுமில்லு பண்றான், வந்து நிக்கிறான் பாரு. அவனையே கேளு, வெளியில தலை காட்ட முடியல, மானம் போகுது. மானம் போகுதான், வெளில தலை காட்ட முடியாத நம்ம மானம் தான் போகுது தங்கச்சி. எப்படி பேசுறான் பாத்தியா, மரமண்ட மரமண்ட. உன்னை தாலி கட்டாம வச்சிட்டு இருக்காரு, எங்க போனாலும் என்ன பார்த்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, கூடி கூடி பேசிக்கிறாங்க. நாக்க பிடிங்களா போல இருக்கு. டேய் பேச்ச பார்த்தாத, ஒவ்வொரு கடையில என்னென்னமோ வாங்கி புட்டு ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு எல்லாத்தையும் ராமலிங்கத்தோட மச்சின ராமலிங்கத்தோட மச்சினு சொல்றான். உண்டா இல்லையா சரி இவனை? இதுல என்ன சந்தேகம், நான் ராமலிங்கத்தோட மச்சினம் தானே. மோட்டர் சைக்கிள் போகும்போது மஞ்ச கோட்டை தாண்டி இருக்கான், போலீஸ் இவனை போலீஸ் இவனை பார்த்து ஃபைன் கட்டு இருக்கான், கட்ட வேண்டியதானே. அதை விட்டு விட்டு அங்கேயும் ராமலிங்கத்தோட மச்சினாங்கிறான். ராமலிங்கத்தோட மச்சினம் ஃபைன் கட்டலாமா? அது ராமலிங்க தவமான இல்ல. சிரிக்காத மரமண்டா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், நான் ஒண்ண வச்சிட்டு இருக்கேனா இல்ல இவனை வச்சிட்டு இருக்கேனா? ரெண்டு பேரையும் தான் சம்சாரமா, என் தங்கச்சிய மச்சினா என்ன? வாய முடற ராஸ்கல். என்ன சொன்ன? வாய முடற ராஸ்கல். ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்க அண்ணா, நீ போ. இதே சேர்த்துமா தோலை. தேங்க்ஸ் தங்கச்சி. இந்த இந்த வெறும்பைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். பெருதாப்ப என்னது, என்னதான் இருந்தாலும் எதிர்த்து பேசலாமா? கோமா பராருப்பாரு. கிடக்கிற அழுது தங்கச்சி, பல்ல கட்டிட்டு சாயந்தரமே திரும்பி வருவார் பிறந்தாலு. வெறும் பேச்சோட சரியவரு, வெறுங்கல்ல நார் உரிக்கி பாக்குறாரு. ஆமாண்ண, என்ன நகை கேட்டாலும் இது இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்றாரு. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமான்னு கேட்டா மந்த வழியே உண்ணுதானே அப்படின்னு பூசுத்துறாரு, தப்பிச்சுக்கிறாரு. எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். மச்சான்னு ஒரு மரியாதையா வரல ஒரு பேர்ல. எங்க எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, கட்சிக்கா செலவு பண்ண திரும்பி பிடிக்க வேண்டாமா? எலெக்ஷனும் வேண்டாம் அரசியலும் வேண்டாம், சொன்னா கேளுங்க. மரமண்ட மரமண்ட, உனக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப நம்ம கட்சிக்குள்ள நிலைமை ரொம்ப சாதகமா இருக்கு. எலெக்ஷன் ஜெயிச்சிட்டா அதோட அருமை உனக்கு புரியாது. விட்டதெல்லாம் எடுத்துடலாம், எடுத்ததெல்லாம் சொத்தாக்கிடலாம்ல. ஜெயிச்சாதானே மரமண்ட, இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கிறேன். அதுவும் நல்ல மெஜாரிட்டியில. அதான் மேல எடுத்து போய் பாக்கலாம்னு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, ரொம்ப மோசமா போட்டிருக்கான் தினப்பலன்ல. என்ன ஒரு 12 லட்சம் போகும், ஆனா மத்ததெல்லாம் காப்பாத்திக்கலாம்ல. அதுவும் சரிதான். மரமண்ட மரமண்ட, பத்திரம் எல்லாம் எழுதி வச்சுட்டேன், ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான் பாக்கி. இந்த பாருமா, வேணா நல்லா செக் பண்ணிக்க. இந்த கருமத்தை நான் ஒன்னு கண்ணால பார்க்க வேண்டாம், எப்படியோ ஒழிச்சு கட்டினீங்கன்னா சரி. என்னடா தோர விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? நம்ம அப்பாரு மந்தவெளி விட்டு அந்த சக்கலத்தை எழுதி வைக்க போறாராம். அட பாவி மனுஷா, எனக்கு எழுதி வைக்க கூடாது? நான் ஒரு சொந்த பொண்ணு தானே. நீ பொண்ணு தானே, அவ ஆச நாயகி. நாளுக்கு நாள் இவர் பண்ற அட்டுழியத்துக்கு அளவே எல்லாம் போச்சு. இருக்கட்டும், ஒரு ஷாக் வச்சிருக்கேன் பாரு. எப்படி அக்கா, தியேட்டருக்கு மேல கார்ப்பரேஷன் சாங்ஷன் இல்லாம 3 மாடி கட்டிருக்காருல வாடகைக்கு விடுறதுக்கு. ஆமா, அவங்க கட்சி ஆட்சியில் இருக்குங்கிற தைரியத்துல கட்டினாரு. ஆட்சியில் இப்ப அந்த கட்சி இல்லல, அந்த 3 மாடி நாளைக்கு இடிக்க போறாங்க. நிசமாவா? தூப்பு தான், இது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டெலிபோன்ல ஒரு ஷாக் குடுக்குறேன். 10 நாள் எழுந்திருக்க மாட்டாரு பாரு. ஏதாவது ஏடா கூட ஆயிட போதுரா? யாரு, நம்ம அப்பா இருக்கா? ஐயோ, அவர் யமனுக்கே லஞ்சம் கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிருவாரு. நிஜமாவே தேட்டு இடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். பின் என்னவா? இந்த ஆளு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரிஞ்சுக்க முடியல. மந்தவெளி வீட்டை எழுதி வைக்கிறேன் எழுதி வைக்கிறேன்னு சொல்றாரு,
ஆனா ஒண்ணு செய்யல காணோம். சம்சாரம் மல்லிகாவுக்கு பயப்படுறாரு போல இருக்கு. இல்ல ஒண்ணு கடக்கு ஒண்ணு அவர் காய போச்சுன்னா நாளைக்கு உனக்கு என்ன தங்கச்சி செக்யூரிட்டி? கழுத்துல தாலியும் கட்ட மாட்டேங்கிறாரு, வீட்டையும் எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு, நாளை கடத்திட்டே இருக்காரு. இல்ல அவர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு ரொம்ப மும்மரமா இருக்காரு. அதனால நான் ஒரு ஐடியா பண்றேன். சின்ன வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல சீட்டு கிடையாது அப்படின்னு மேலிடத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னு ரகசியமா ஒரு பொய் நோய் சொல்றேன். ஐயோ அதுல இருந்து அவர் இங்க வரத நிறுத்திட்டாரா? அதான் இல்ல தங்கச்சி, உன் வாய் அடைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா வருவாரு. ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண இல்லனா அவர் வண்டவாளத்தை ஓபனா பொதுக்கூடத்துல எடுத்து விடுவேன்னு பயமுறுத்துவல. செட்டில்மெண்ட்னா வீடு மட்டும் இல்ல, கையில கேஷும் வேணும். ஒரு 10 லட்சமாவது. கேக்குறது கேக்குற, ஒரு 15 கேளு, அப்பதான் 10 வந்து நிக்கும். மனவாளா அது மட்டும் இல்லடா, உங்க அப்பா கருப்பு பணத்தை லட்ச லட்சமா எங்கெங்கயோ மறைச்சு வச்சிருக்காரு. என்கிட்ட ஒரு விபரமும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அந்த எருக்கம்பு வீட்டுல மறைச்சு வச்சிருப்பாரோ? உண்மையை கக்க வைக்கலாமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நாளைக்கு நம்ம வீட்லயும் நம்ம சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் கருப்பு பணத்தை பிடிக்க இன்கம் டாக்ஸ்காரங்க ரைடு வராங்கன்னு எனக்கே தகவல் கிடைச்ச மாதிரி போடுற ஒரு குண்ட. அப்ப அந்த சிரிக்கு வீட்லயும் ரைடு வருவாங்கன்னு பயந்து வரல? அதான் அப்பா நிலத்தடு மாதிரி உங்ககிட்டயே எல்லா உண்மையும் கக்கிடுவாரு. அப்படியே அதை பிடிச்சுக்கணும். அப்படியே அந்த அம்மா வீட்டுல ஏதாவது ஒழிச்சு வச்சிருந்தாலும் அதையும் தள்ளி வந்துடலாம். எப்படி? நல்ல ஐடியா தான்டா. இது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோமே. நம்ம மாட்டிக்குவோம் தான். இதெல்லாம் காது காது வச்ச மாதிரி பண்ணணும். உன் மூஞ்சியே அசடு வலியும். நீயே என்ன காட்டி கொடுத்துருவ. ஏம்மா நீ ஒண்ணு பண்ண, தாத்தா வீடு வேளச்சேரியில இருக்குல்ல, அங்க ராத்திரியே போயிரு. போன்ல அவசர அவசரமா அப்பா கூப்பிடுவாரு, அப்பா வந்தா போதும். சரிடா. ஹலோ, சாரிப்பா, அப்பா நான் தோர பேசுறேன், ஃப்ரெண்டு வீட்ல இருந்து பேசுறேன். அப்பா முக்கியமான இன்ஃபர்மேஷன் பா, அந்த தியேட்டர் மேல சாங்ஷன் இல்லாம 3 மாடி கட்டிருந்தோம்ல, அத நாளைக்கு இடிக்க போறாங்களா? போலீஸ் பந்தோபஸ்தோட இடிக்க போறாங்களா? இல்ல இது கார்ப்பரேஷன் கமிஷனர் வீட்ல இருந்து ரகசிய இன்ஃபர்மேஷன். ஆமா அபு. ஹலோ, ஹலோ மச்சான், நான் தான் ராஜமாணிக்கம் பேசுறேன். ஆமா, நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாதாமே? சின்ன வீடு வச்சிருக்கிற ஆளுங்களுக்கு எலெக்ஷன்ல சீட் கிடையாதா? உங்க கட்சி தலைமை முடிவுது, இன்னைக்குதான் முடிவெடுத்தாங்களாம். என்ன மச்சான் அது? கட்சி ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போம் நினைச்சோம், ஆனா உங்களுக்கே சீட் இல்லையாமே. ஆமா, தலைவரோட பிஏ இப்பதான் சீக்கிரம் தகவல் சொல்லி அமைச்சாரு. அட என்ன மச்சான் கவலையை விடுங்க, கட்சி மாறிப்போம் இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, எப்பா எப்பா, நான் தான் மனவாள பேசுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். அவன் தான் ஒரு தகவல் என்ற ரகசியமாக சொன்னான். நாளைக்கு நம்ம வீடு தேட்டரு நம்ம சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களையும் கருப்பு பணத்துக்காக ஒரே நேரத்தில் இன்கம் டேக்ஸ்காரங்க ரெய்டு வர போகிறாங்களாம். நம்ம சித்தி ரோஜா அவங்க வீட்லேயும் ரெய்டு பண்ண போகிறாங்களாம். 100 பேர் வராங்களாப்பா. சரி சரி, நான் மரமட்டதான். எப்போ நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன்ப்பா. நேரம் வந்தால் நேரம் ஆயிரும், அதனால் டெலிஃபோன்லேயே பேசுகிறேன். நீ என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட கைவசம் ஏதாவது கருப்பு பணம் தான் இருக்குமே, அதை உடனடியாக அம்மா கையில் கொடுத்து காஞ்சிபுரத்தை தூரத்தோடு இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியாக பார்சல் பண்ணுங்க. என்ன என்ன சரிங்களா? எப்பா எப்பா, அப்பாவுக்கு பிளட் பிரஷர் வேற, ஒரு வாரம் படுத்து படுக்க ஆயிடுவாரு. யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிருக்கோம் நினைச்சு பாக்குறதுக்கு அப்ப நேரம் கிடைக்கும்ல நம்ம அப்பா இருக்கு. எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்கச்சி, கொஞ்ச நேரம் பேச்சே வரல. பாரு, ராத்திரியே ரகசியமா காரை போட்டு வந்துடுவாரு. வேற பேச, இது நல்ல அதிர்ச்சி வைத்தியம் தான். அண்ணே, அவர் வர நேரத்துல நீங்க இருக்க வேண்டாம், போயிடு. நீ நியூஸ் சொல்லும்போது அவர் எப்படி இருந்தாரு? டெலிஃபோன்ல தானே பேசுனேன், டெலிவிஷன் இல்லையா பேசுனேன், அவர் எப்படி இருந்தார்னு பாக்குறதுக்கு. போன்ல ஏதாவது சொன்னாரா? சொல்லு சொல்லு அப்படின்னு உருமினாரு. எனக்கு கொஞ்சம் வார்த்தை தடுமாறினோடனே மரமண்டேன் மரமண்டேன்னு திட்டுறாரு. அந்த எருக்கம்பு வீட்டுல ஏதாவது கருப்பு பணம் வச்சிருக்கிறாராமா சொன்னாரா? என்கிட்ட சொல்லுவாரா? நம்ம தாத்தா வீட்டுல காலடியே வைக்க மாட்டாரு. இப்ப பாரு, கார் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வரப்போறாரு. கையில கனமா வெட்டியோட வந்தாலும் வருவாரு. நீ எதுக்கும் காஞ்சிபுரம் போறதுக்கு ரெடியாரு. என்னமா நம்புற மாதிரி விட்டான் தெரியுமா? 3 மாதிரி போற எரிச்சல்ல மரமண்ட மரமண்டன்னு என்ன திட்டினாரு. வாங்கிக்கினேன்,
மூணு மாடி நான் சும்மா வா 30 லட்சம் அதுவும் மவுண்ட் ரோட்ல திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி. ஆமா தலைவர் கிட்ட ஓடுவாரு. அவர் நான் என்னையா பண்றது ஒழுங்கா போய் கார்பரேஷன் சாங்ஷன் வாங்கி கட்டுறதுக்கு நான் அப்படி இப்படின்னு டோஸ் விடுவாரு, கை கழுவி விட்டுருவாரு. நல்லா வேணும். சரி நான் வரேன். ஆ ரியாக்ஷன் என்ன சொல்றேன். என்னடா அப்பா கிட்ட இருந்து ஒரு தகவலை காணா? நீ வேணா அப்பாட்ட நைஸா பேசி பாக்குறியா? நான் அப்பாவோட பெட்ரூம் நம்பர் போட்டு தரேன். என்னமா மணி அடிக்குது இன்னும் எடுக்கல? ஒருவேளை அப்பா வெளியே போயிருப்பாரோ? காரை எடுத்துக்கிட்டு அந்த இறக்கம் போட்டு தான் போயிருப்பாரு. கருப்பணத்தை எடுத்தார. என் ஐடியா என்னைக்குமா ஃபெயில் ஆயிருக்குது. நீ வேணா பாறேன், ஒரு 10 லட்சமாவது தேரும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம் இரு. தங்கஜி ஒரு ஃபோன் பண்ணி மச்சான் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஒருவேளை போனை அந்த மல்லிகை எடுத்துட்டா பட்டுன்னு ஃபோனை கீழே வச்சிடலாம். அவ்வளோதான். இது பார் அடிக்குது பார். என்ன இது ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப நேரா இங்க தான் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். தங்கச்சி நீ பிரமாதமா நடிக்கணும், பிச்சு உதறணும். நீ பண்ற டிராமால நம்ம நிறைய பணத்தை கறந்துடணும். என்னடா மனவாளா, கிணத்துல கல்லு போட்ட மாதிரி இருக்கு, போனையே காணோம். நம்ம பிளான் புஸ்வான் ஆயிடுச்சா? கிணத்துல இல்லம்மா, அவர் தலையில தான் கல் விழுந்திருக்கு. நீ வேணா பாரு, நிச்சயம் போன் வரும். வருது, வந்தாச்சு. ஹலோ, நான் மல்லிகா தான் பேசுறேன். சொல்லு சொல்லுமா. என்னமா என்னாச்சு? இன்னலே ஆள் அவுட்டா? என்ன பாடி வச்சான் நல்லதொரு குடும்பம் பல்கொலை கழகம் இந்த மாதிரி கோக்குமா குடும்பம் பல்கொலை கழகம் தான். நீ டெலிபோன் பண்ணதால இருக்குமா? என்ன மாட்டி விட்டுறதுக்கா? அப்பாவுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் ஷாக் தாங்க மாதிரி பட்டுன்னு போயிட்டார் போல இருக்கு. போட்டோம் தங்கச்சி 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 என்னண்ணே? தப்பா போச்சு தங்கச்சி. என்ன மச்சான் மண்டே போட்டாரு?
அப்பா என்ன கம்ப்ளைண்ட்? ஹார்ட் அட்டாக் போல தோணுது. நீ கொடுத்த நியூஸ் ஆல என்ன? ஒரு சின்ன டவுட் தான். நான் டெலிபோன்ல பேசிட்டு இருக்கும் போதே பாதியில இருந்து அவரு பேச்சே வரல. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க முடிஞ்சிருக்குமோ? இப்படி அநியாயமா கொண்டுட்டியானே? நான் தான் கொன்னேன். இப்படி போய் உரலன்னு சொல்லு, நான் போய் கம்பியன்றேன். எனக்கு போன் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்த நீ தான், நானும் போய் சொல்றேன். நீ வந்து பக்கத்துல உள்ள கம்பியன் பின்னென்ன எனக்காக பண்ண? நான் கொடுத்த நியூஸால தான் போயிட்டு சொல்ல முடியுமா? இதை விட இன்னும் அதிர்ச்சியா வேற என்ன நியூஸ் கிடைச்சதோ? சரி சரி கோச்சுக்காதண்ணே. தபார் வளரக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். கவனமா கேளு, அங்கிருந்து எப்ப தகவல் வந்தாலும் அப்பதான் புதுசா சாவு நியூஸ் வந்த மாதிரி நடிக்கணும், புரிஞ்சுதா? தங்கச்சி ரோஜா, ஏய் இது பத்தா தானே நடிப்பு வேறையா? நான் பயந்தே போயிட்டேன். பின் என்னவா அங்க மயக்க வந்து இங்க பெட்ல வந்து விழுந்தனே, அதுலயே தெரியலையா? சரி சரி இதோட நிறுத்திக்கோ, ஓவர் ஆக்ட் பண்ணி வைக்காத. பத்தமடா, மூணு தீவிட்டி பசங்களும் ஃபோன் பண்ணானுங்க. இதுல யாரு நியூஸை கேட்டு இந்த ஆள் வாய பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன்? இப்போ அதை பத்தி என்னல, மொத்தத்தில் ஆள் கட்டே நீட்டாரு. குடும்பத்தில் யாருமே சரியில்லை பாத்தியா? தலையோ தலைமையோ சரியில்லைன்னா அந்த வரைக்கும் எதுவுமே சரியா இருக்காதுன்னு பாலச்சந்திரன் சொல்றாங்க. அட்டா போல கதையை எப்படி எடுத்துன்னு போறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிட்டா இது சாவா கொலையா? கொலையா இருந்தா இது யார் செஞ்ச கொலை அப்படின்னு துப்பறியும் கதை கணக்காக கொண்டு போறாரு பார். நீ சொல்லித்தல அப்ப நிச்சயமா அப்படி இருக்காதுல்ல. வணக்கம் ஐயா, அப்ப அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.